வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனில் பேசுறேன். இன்னைக்கு என் கையில ஒரு குட்டி பட்டாம்பூச்சி இருக்கு. அந்த குட்டி பட்டாம்பூச்சி வந்துட்டு வந்ததுல இருந்து அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு என்கிட்ட ஆட்டம் போட்டாங்க. என்னடி தங்கம் செல்ல குட்டி, இந்த உங்ககிட்டயே பேசிட்டே இருக்கணுமா? எந்திரிச்சு வாங்க போல இருக்கே. வீட்டுல எப்படி இருக்காங்க? பயங்கர சேட்டை. அவங்க அம்மாக்கு ஒரே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஒரே வலி, கால் வலி, அந்த வலி, இந்த வலி, குழந்தை கன்சீவாக்க பயந்தாங்க. ஸ்டீராய்ட்ஸ் ஆயிட்டனால எதுவுமே இல்லாம ஹெல்த்தியா ஆரோக்கியத்தோட நல்ல குழந்தை எங்களுக்கு பிறந்திருக்கு. அது இல்லாம பிளாசென்டல் பாலிப்பு, அது இது, பிரெக்னன்சி, அவ்வளவு காம்ப்ளிகேஷன், பயம் பயம் பயம். ஆனா எல்லாம் சரியாயி கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். நீ வந்துட்டு ஹோமியோ மெடிசனோட மேஜிக் வண்டர்ஸ் இல்லையா? எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? மித்த குழந்தைங்களுக்கும் இவளுக்கு நல்ல இது தெரியுது. அவ தங்கச்சியோட குழந்தைங்க விட்டுட்டு வந்திருந்த, ஆமா, அவங்களோட நல்ல வித்தியாசம் தெரியுது. அது 10 மாசம் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு பிறக்க குழந்தைங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும் பயங்கரமா. அவங்களுக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்கும். நல்ல அவங்க வந்து ஒரு 6 மாசம் கழிச்சுதான் என்னென்ன செஞ்சாங்க. இப்பயே எல்லா, எத்தனை மாசம் அது? 5 மாசத்துலயே இவ்வளவு பண்ணியா நீ? அச்சுச்சோ, சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குது. கொஞ்ச நேரம் எப்படி என் கண்ணை பார்த்து சிரிச்சு சிரிச்சு மயக்கிறீங்களா? என் தங்க பாப்பாவா இது? ராஜா தியா உங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்க பேச தெரியுமா? பெரிய ஆளாகணும் அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட நல்ல குழந்தையா இருக்கணும் சரியா? எல்லாரும் சேர்ந்து எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. எவ்வளவு சூப்பர்ல மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் குழந்தை இல்லை, நடக்க முடியல, கால் வீங்கி கை வீங்கி எப்படி தவழ்ந்து தாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க அவங்க அம்மா. இப்ப நல்லா நல்லா நடந்து வராங்கல்ல, பெயின்லாம் குறைஞ்சிருக்கா கம்ப்ளீட்டா? ரொம்ப டாய்டா 18 வயசு பொண்ணு மாதிரி கொண்டு வந்தாருன்னா அது மாதிரி ஆயிட்டா அப்படியே உடம்பு ஊதி. ஆமா, நான் சொன்னேன் அவங்க வந்து 33 வயசு. நான் வந்து என்ன சொன்னா 18 வயசு பிள்ளை மாதிரி ஒன்னு ஆக்கிடுறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையில நீங்க ஞாபகிச்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து அது சொல்லியிருந்தேன். இப்ப வந்து அதே மாதிரிதான் வந்திருக்காங்க. கை கால் வீக்கம் சுத்தமா குறைஞ்சிருச்சுல. நாங்க சரி பண்ணி கன்சீவ் ஆக்கி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பைத்துக்குள்ள இருக்கும் போது பிளாசென்டல் பாலிப்பு, பயம் பயம் பயம். அவங்க அம்மா ஒரே புலம்பல். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இனி நான் உங்களை வந்து 18 வயசு மாதிரி ஆக்குறேன்னு சொன்னா ஆக்கிட்டா? வீக்கெல்லாம் வத்திடுச்சா? கை கால் வளைஞ்சிருக்கிறதுலாம் அப்படியே காமிச்சு காமிச்சு கவலையா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எப்படி இருக்கு? ஃபுல் டெவலப்மெண்ட். எந்த ஸ்டீராய்ட்ஸும் போடுறது இல்ல? ஏன் நீங்க வந்து பாத்துக்கலாம் இல்ல சீக்கிரமா? வரவே முடியல மேம், எல்லாம் கொரோனா அது இது ஒரே கை சப்புற அச்சோ சொல்லிட்டேன் பாருங்க மைக் அது இது இது கனெக்டர். ஓ கனெக்டர், இது வந்து ஐபோன் கனெக்டர். ஓகே, எனக்கு அன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கா பாத்தீங்களா? எவ்வளவு என்ன நேசிக்கா இந்த பிள்ளைகள்லாம். நான் வந்து ஏதோ நான் என்னோட கடமை, கடவுள் கொடுத்த வேலையை நான் பண்றேன்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா கரெக்டா மெடிசன் கொடுக்குறேன். அவளுக்கு ரூமடாய்ட் சரி பண்ணி வலி வீக்கத்தெல்லாம் விரல்லாம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. நான் பார்க்கவே அழகா இல்லைனா இன்னைக்கு விரல்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. உன் விரலை மட்டும் காமிங்க, நீட்டு காமிடா. இந்த நீ வா, நீ கேமராவை கீழே வச்சுக்காமியே.
இப்ப பாருங்க இந்த விரல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஒவ்வொரு விரல வீங்கி அப்படியே முடிச்சு முடிச்சியா பெண்ட் ஆயிருந்துச்சுல, இப்ப வந்து அழகா இருக்கால. உண்மையாவே 18 வயசு மாதிரி இருக்கு இப்ப, அழகா இது. இன்னொரு குழந்தை சீக்கிரம் ஒரு வருஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கிறேன். பாப்பா வளர்த்துட்டு 2 வருஷத்துல இன்னொரு பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துருவேன் எனக்கு. வேலை முடிஞ்சிடும். இந்த குழந்தைக்கு அவ்வளவு பயந்தா அவ்வளவு இது பண்ணா, அவ மாசமா இல்ல நான் மாசமா இல்ல, 10 மாசமும் அவ மாசமாவே இல்ல, நான் தான் மாசமா இருந்தேன். நான் தான் வந்து நின்னா உக்காந்தா குனிஞ்சா நிமிந்தா உடனே போன் அடிச்சிருவா, இது இருக்கு அப்படி இருக்கு, அந்த பிளாசண்டர் பாலிப் இருக்கு, அது என்ன பண்ணும் இது என்ன பண்ணும், ஒரே பயம்தான். ஆனா எனக்கு அவ வந்துட்டு வார்த்தைகள், நான் வந்து என்னோட கடமை ஒரு பேஷண்ட்டு சரி பண்றது கன்சீவ் ஆகலாம் என் கடமை நினைச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா, எவ்வளோ நேசிச்சிருந்தா, அதை அவ எவ்வளோ யோசிச்சிருந்தா. எனக்காண்டி இந்த மைக் உண்மையா எவ்வளோ ப்ரீஷியஸ் பாருங்களேன். இவ்வளோ நாள் எத்தனை பேத்துக்கு இது வந்துட்டு தோணுச்சு பாருங்க. நான் எவ்வளோ பேர் வராங்க நீங்க பாருங்க, நான் தான் என்னோட ஏத்துக்காங்க. இது அன்புதான்டா, இது இது தோணல பத்தியா லெனின் அண்ணனுக்கே தோணல. பத்தி குளிச்சிருவாங்க ஏன்னா அவர் வந்து போன்ல மணிக்கணக்கு அப்படியா எப்படிதான் மயக்கிறாருமே தெரியல. எல்லா லெனின் அண்ணனே சொல்ல உடனே இங்க பாருங்க, லெனின் அண்ணன் பாத்துக்கலாம்னு கூட தெரியல. லெனின் அண்ணன் மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க, லெனின் வந்து அநேகமா எலெக்ஷன்ல நிக்கலாம் போறது. ஆனா அதுக்கு வார்த்தை இல்ல, அவர் அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டாரு. உடனே தேசிய எலெக்ஷன் யோசிச்சிடாதீங்க, அரசியலுக்கும் நாங்க அப்பாற்பட்டவர்கள், எங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. தேங்க்யூடா. நான் வந்து என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த குட்டி குட்டி விஷயத்தை கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை, இது நீ பண்ணணும்னே இல்லை. ஆனா உன்னோட அன்பு சின்ன ஹாப்பினஸ், சின்ன பெரிய விஷயம்டா இது. எனக்கு இது பெரிய விஷயம், உனக்கு இது குட்டி விஷயம், எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். என்னை நினைச்சு அக்காக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும், அக்கா காண்டின்னு பார்த்து பார்த்து ஒருத்தமும் எப்படி பண்றீங்க. அன்புக்கு முன்னா நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், எத்தனை ஜென்மத்துல கடவுளோட இருக்குது. அவங்களை வந்து எங்களை காமிச்சு கொடுத்தாங்க, அவர் கடவுள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நாங்க உங்களதான் சந்திச்சுக்கிறது. அதாவது எல்லாரும் நினைச்சோடனே என்ன வந்து பாத்திர முடியாது இல்ல, நாங்களே உங்களை வந்து ஒரு வருஷமா இவ ஃபாலோ பண்றா உங்களோட. ஆனா உங்களை பார்க்க எங்களுக்கு அவ்வளவுதான் டைம் எடுத்துச்சு. இதான் சண்டை போட்டு என்ன இல்ல நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி வந்து அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் சொல்லிட்டே இருப்பாரு. யாருக்கு கியூர் ஆகணும், யாருக்கு குணமடையணும் வந்துட்டு நிறைய பேர் பார்க்க முடியும் சொல்லுவார். வருத்தமே படாத, 100% நீ வேலையை பாக்குற, எல்லாரும் நினைச்சோட பாத்திர முடியாது. அவங்களுக்கு கியூர்ன்ற வார்த்தை பிராப்தம் இருந்தாதான் உன்னை வந்து ரீச் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலைஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. நீ வந்து அதனால அதை யோசிக்காது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு, எங்க கூட பேசலாம் டைம் இல்லையா, போன் பேசாத மாதிரி கவலைப்படாத. நீ ஹியூமன் பீயிங், உன்னோட 100% நீ பண்ற, உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், நீ என்ஜாய் பண்ண உன் லைஃப் நீ வாழ், நீ வந்து அப்படியே 200% உன்னை வந்துட்டு இந்த உலகத்துக்குலாம் நேர்ந்து உள்ள எனக்கு எனக்கு அச்சோ இஷுக்கு வேணும் நீ, அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு. நீ இவ்வளவு சின்சியரா பண்றல அவ்வளவு போதும். இப்ப பாப்பாவே 1 வருஷம் ட்ரை பண்ணி அப்புறம் வந்து அப்புறம் ரொமாட்டாய்டு சரியாயி கன்சீவ் ஆயி வளர்ந்து பெரிய அவ்வளவு பெரிய டாக்டர் ஆகி 1000 பேருக்கு வியாதிகள் குணம் கொடுப்பா என்னடா. கண்டிப்பா சரி ஓகே, லவ் யூ ஆல், நன்றி.